நண்பர்களுக்கு வணக்கம் ஆடிப்பட்டத்தோட நாலாவது வாரம் அப்டேட் நிறைய அப்டேட் இல்லைனாலும் சில விவரங்களை பகிர்ந்துக்கிறேன் முக்கியமாக புதுசாக ஆரம்பித்த பூச்செடிகள் என்னென்ன அதுக்கு விதைகள் எங்கே வாங்கலாம் அப்படிங்கிற சில விவரங்கள் கொடுக்குறேன் இந்த வாரம் மூணாவது செட் விதைகளை நர்சரி ட்ரையில் போட்டு விட்டுருக்கேன் மொதல் செட்டில் தக்காளி கத்திரி மாதிரியான அடிப்படை காய்கறிகளை போட்டு விட்டுருந்தேன் ரெண்டாவது செட்டில் ஆடி பதினெட்டுக்கு கோஸ் கேரட் மாதிரியான விதைகளை ஆரம்பிச்சுட்டு விட்டுருந்தேன் இந்த மூணாவது செட்டில் பூக்கள் நிறைய ஆரம்பிச்சு விட்டுருக்கேன் இன்னமும் ரெண்டு செட்டு விதைப்பு மிச்சம் இருக்குது ஒன்று பூக்கள் ஏரியாவில் சின்ன சின்னதாக நர்சரி ட்ரெயில் போட முடியாத விதைகளை இனிதான் ஆரம்பிக்கணும் அடுத்ததாக இன்னமும் கொடி காய்கறிகள் எதுவுமே ஆரம்பிக்கல இந்த ரெண்டுமே வர்ற வாரத்தில் தான் ஆரம்பிக்கணும் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி நர்சரி லைவில் ரெண்டாவது ஆர்டர் ஒன்று பண்ணியிருந்தேன் இதில் பூ விதைகள் நிறைய ஆர்டர் பண்ணியிருந்தேன் போன தடவை விதைகள் வந்து சேர ஒன்றரை மாதம் ஆச்சு இந்த தடவை ஒரு வாரத்துலேயும் வந்துட்டு இந்த செட்டில் கோழி கொண்டையில் நிறைய கலர் வர்ற மாதிரி விதைகள் அதே மாதிரி வாடாமல்லியில் நிறையா கலர் வர்ற மாதிரி ஜினியால் சில வகைகள் சூரியகாந்தி டெய்லியாக மாதிரியான பூ விதைகள் நிறையா வாங்கியிருக்கேன் நிறையா ஜினியாக சூரியகாந்தி செடிகளை கனவு தோட்டத்தில் வைக்கலாம்னு இருக்கிறேன் அதனால தான் இவ்வளோ விதைகள் வாங்கியிருக்கேன் போன ஞாயிற்றுக்கிழமை விதைகளை நர்சரி ட்ரெயில் போட்டுவிட்டேன் நம்ம பையன் போன ஆடிப்பட்டம் அப்டேட் வீடியோவில் சோகமாக பக்கத்தில் படுத்து கிடப்பான் நிறைய நண்பர்கள் மேக்கேன் சோகமாக இருக்கான் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதனாலே என்னமோ இந்த மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான் பாஸ் வேலை செய்கிறார் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு ஒரு ஈ கோட பக்கத்தில் விடாமல் விழுந்து விழுந்து விரட்டிகிட்டு இருந்தான் இந்த வாரம் விதைச்சது கசானியா ஜினியா பால்சன் வின்கா சன்ஃப்ளவர் இந்த மாதிரி விதைகள் தான் இந்த பூச்செடிகளோட விதைகள் எல்லாமே கொஞ்சம் பெரிய விதைகளாக இருக்கும் ட்ரேல போட்டு கொண்டு வர ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த வாரம் ஆரம்பித்து விட்டேன் இன்னும் ஆரம்பிக்க வேண்டிய பூ விதைகள்னு பார்த்தா பெட்ரோனியா கார்னேஷன் டிராகன் பாப்பி இந்த மாதிரியான பூ விதைகள் தான் இருக்குது இந்த வாரம் அடுத்த செட்டில் இதெல்லாம் ஆரம்பிக்கணும் சரி இப்போ இது வரைக்கும் விதைச்ச விதைகளோட முளைப்பு திறன் பற்றி பார்க்கலாம் மொதல் செட்டில் சகஜா சீட்ஸில் வாங்கினா தக்காளி வகைகள் கத்திரி வகைகள் எல்லாமே நல்லா முளைப்பு திறன் இருந்தது தக்காளி செடிகளை இப்போ தான் பேக்கில் எடுத்து வச்சிருக்கேன் சகஜா சீட்ஸில் வாங்கினா நீட்ட மிளகாய் சூப்பராக முளைச்சிருக்குது ஆனால் கிருஷ்ணா சீட்ஸில் வாங்கினா மிளகாய் இன்னும் முளைக்கல அதே மாதிரி அவங்ககிட்ட வாங்கின டர்னிப்பு விதைகளும் சிவப்பு வெண்டையும் சரியான முளைப்பு இல்லை ஆனால் கிருஷ்ணா சீட்ஸில் வாங்கினா வெள்ளை மற்றும் சிவப்பு முள்ளங்கி ரெண்டுமே அருமையாக முளைச்சிது கொத்தவரையிலையும் நல்லா முளைப்பு திறன் இருந்தது உழவர் ஆனந்திட்ட வாங்கின முல்கத்திரி ஹண்ட்ரட் பர்சன்ட் முளைச்சிட்டு நாலஞ்சுன்னு சேர்த்து போட்டது எல்லாமே மொத்த மொத்தமாக ஆடி பதினெட்டுக்கு ஆரம்பித்த ரெண்டாவது செட்டில் ப்ரோக்கலி நர்சரி லெவில் வாங்கின விதை கிருஷ்ணா சீட்ஸில் வாங்கின விதை ரெண்டுமே நல்லா முளைச்சிருக்குது இந்த மாதிரி விதைகள்லேருந்து நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெர்மினேஷன் எதிர்பார்க்க முடியாது ஒரு நாலு விதைகளை மொத்தமாக போட்டால் ஒன்றாவது முளைக்கும் கோஸ் காலிஃப்ளவர் ப்ரக்கோலி மாதிரியான விதைகளோட முளைப்பு திறன் அந்த அளவுக்கு தான் இருக்கும் ஒரு பாக்கெட்டில் பொதுவாக நிறைய விதைகள் இருக்கிறதுனால விதைக்கும் போதே கூடுதலாக விதைச்சோன்னா சரியாக இருக்கும் பயோகார்வில் வாங்கின ஜினியா விதைகள் ஒரு ஐம்பது சதவீதம் தான் முளைச்சிருக்குது இன்னும் கொஞ்சம் மறுபடி விதைகளை போட்டு தான் ஜினியா கொண்டு வரணும் இதை பார்த்ததும் அடடா என்ன ஒரு முளைப்புத்திறன் விதைகள் எங்கே வாங்கினதுன்னு கேட்க தோணுது இல்லையா இது போன சீசனில் நாட்டு தக்காளி மாடியில் விதைக்கு விட்டு எடுத்த விதைகள் முளைப்புத்திறன் பட்டாய் கலப்புது இல்லையா நாமளே விதைக்கி விட்டு பயன்படுத்தணும்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெர்மினேஷன் இருக்கும் பாக்கெட்டில் வாங்கும்போது முளைப்புத்திறன் கொஞ்சம் முன்ன தான் இருக்கும் அதே மாதிரி சிவப்பு சிறகை வர போன சீசனில் விதைக்கி விட்டு எடுத்தது ரொம்ப சுமாராக தான் ரெண்டு காய் காய்ச்சது அந்த விதைகள் கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெர்மினேஷனில் வந்திருக்கு கேரட்டில் மூணு ரகம் விதைச்சிருந்தேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சும்மா முளைப்புத்திறன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறக்காக நர்சரி ட்ரெயில் போட்டது இது அப்படியே எடுத்து ஒரு பேக்கில் வைக்க பார்க்கணும் இல்லைனா மிச்சம் இருக்க விதைகளை பேக்கில் நேரடியாக போட்டு இந்த வாரம் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன் எப்படி அந்த சீசனில் கேரட் அறுவடையும் வீடியோவும் கொடுத்துடணும்னு இருக்கிறேன் நர்சரி லைவில் வாங்கினா சிவப்பு நூல்கோல் எதுவுமே முளைக்கலை அதே மாதிரி போன சீசனில் சகஜாவில் வாங்கினா உருண்டை முள்ளங்கியும் எதுவுமே முளைக்கலை போன சீசனில் விதைக்கி விட்டு எடுத்தால் பாம்பு புடலை சூப்பராக முளைச்சிருக்கு இதுதான் நம்ம தோட்டத்தில் விதைக்கி விட்டு எடுக்கிறதோட மகத்துவமே பார்த்திங்கன்னா தக்காளி சிறகு வர புடலை எல்லாமே சூப்பராக முளைச்சி வந்திருக்கு இது எல்லாமே நானே விட்டு எடுத்தது மூணாவது செட்டில் போட்டால் பூ விதைகள் காலிஃப்ளவர் விதைகளில் நர்சரி அளவில் வாங்கினேன் காலிஃப்ளவர் விதைகள்லாம் அருமையாக முளைச்சி வந்திருக்கு கோஸ் கேரட் எல்லாமே ஆடி பண்ணிட்டுக்கு விதைக்கும் போது காலிஃப்ளவர் மட்டும் ஏன் மிஸ்ஸிங்னா நர்சரி அளவில் முதல்ல ஆர்டர் பண்ணும்போது காலிஃப்ளவர் பதில் ஏதோ கீரை பாக்கெட்டை அனுப்பிச்சி வச்சுட்டாங்க அப்புறம் மிஸ் ஆனதை சொல்லி அடுத்ததை ஒரு ஆர்டர் போட்டிருக்கேன் அதிலையா அவட்டிட்டு சேர்த்து அனுப்பிச்சி விடுங்கப்பா அப்படின்னு கேட்டிருந்தேன் கேட்ட மாதிரியே ரெண்டு காலிஃப்ளவர் பாக்கெட்டை ரெண்டாவது ஆர்டரில் ஃப்ரீயாகவே சேர்த்து அனுப்பிச்சிட்டாங்க நர்சரி லைவ் கஸ்டமர் சர்வீஸ் பரவாயில்லன்னு தான் சொல்லணும் நான் இது மாதிரி கோஸ் காலிஃப்ளவர் விதைகளை லோக்கலில் வாங்காமல் இது மாதிரி வெப்சைட்டில் வாங்குறதுக்கான காரணம் லோக்கலில் கோஸ் காலிஃப்ளவர் தான் போட்டிருப்பாங்க அது கடைசியில் இல மாதிரியும் வரும் காலிஃப்ளவர் ரொம்ப சின்னதாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வெப்சைட்டில் பார்த்தோன்னா அது என்ன வகை கோஸ் என்ன வகை காலிஃப்ளவர்னு போட்டிருப்பாங்க இந்த காலிஃப்ளவர் ஸ்னோபால் அப்படின்னு ஒரு ரகம் இது நல்ல பெரிய சைஸ் காலிஃப்ளவராக வரும் அதனால் வாங்கியிருக்கிறேன் எப்படி வருதுன்னு விளைச்சல் எடுக்கும்போது பார்க்கலாம் மூணாவது செட்டில் போட்ட பூ விதைகள் எல்லாம் இனிதான் முளைக்க ஆரம்பிக்கும் அதை அடுத்த வாரம் பார்க்கலாம் மாடியில் பெரிய ட்ரையில் பச்சை பட்டாணியும் புஷ்பீன்ஸும் மட்டும் தான் விதைச்சிருக்கிறேன் பெரிய ட்ரையில இன்னும் கொஞ்சம் நிதானமாகவே திட்டமிட்டு தான் ஆரம்பிக்கணும் புஷ் பீன்ஸு சகஜா சீட்ஸில் வாங்கின விதை அருமையாக முளைச்சிருக்குது க்ரீன் பீஸ் இப்போ தான் லேசாக எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்கு நண்பர்கள் நிறைய பேர் எங்கே விதைகள் வாங்கினோன்னா முளைப்புத்திறன் இருக்கும்னு கேட்குறாங்க எங்கே விதைகள் வாங்கினாலும் அத்தனை விதைகளும் ஹண்ட்ரட் பர்சன்ட் முளைப்புத்திறனோட இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது சில விதைகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் முளைக்கும் சில விதைகள் சுத்தமாகவே முளைக்காமலே போயிடும் பொதுவாக ஃபிஃப்டி பர்சன்ட் ஜெர்மினேஷன் இருக்குங்கிற மாதிரி விதைக்கும் போதே கூடுதல் விதைகளை விதைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நர்சரி விதைகள் முளைப்புத்திறன் நல்லாவே இருக்குது கோஸ் காலிஃப்ளவர் ப்ரோக்கோலி எல்லாமே நல்லா முளைச்சிருக்குது விதைகள் வேலை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் குறிப்பிட்ட கோஸ் கேரட் வகைகள் தான் வேணும் அப்படின்னா நர்சரி லைவ் வெப்சைட்டில் வாங்கலாம் பூ விதைகளோட முளைப்புத்திறன் எப்படி இருக்குன்னு இனிதான் சொல்ல முடியும் இல்லை கோஸ் காலிஃப்ளவர் கொஞ்சம் விலை குறைவாக அதே சமயம் முளைப்புத்திறனும் நல்லா இருக்கணும் அப்படின்னா கிருஷ்ணா பாரம்பரிய விதைகளில் வாங்கலாம் நான் கோஸ் காலிஃப்ளவர் ப்ராக்கோலி எல்லாமே கிருஷ்ணாலேயும் வாங்கி போட்டிருக்கேன் எல்லாமே முளைச்சி வந்திருக்கு உழவர் அனுந்துகிட்ட வாங்கின விதைகளும் நல்லா வந்திருக்கு மொத்தத்தில் விதைகள் இந்த சீசனுக்கு இனிதான் வாங்க போகிறீங்க நாட்டு விதைகள் அப்படின்னா ஆனந்த் இல்லைன்னா கிருஷ்ணா பாரம்பரிய விதைகளில் வாங்கலாம் கோஸ் காலிஃப்ளவர் மாதிரி கொஞ்சம் வெரைட்டி பார்த்து வாங்கினோன்னா கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்லன்னா நர்சரி லைவ் வெப்சைட்டில் பாருங்கள் ஜினியா சன்ஃப்ளவர் டெய்லியா மாதிரியான பூச்செடிகள் விதைகள் வாங்கினோன்னா பயோகார் வெப்சைட்டில் வாங்கலாம் இந்த விவரங்கள் எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லிடுறேன் கொடியை வர மொச்சை விதைக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாகவே ஆரம்பிங்க நான் போன சீசனில் கொஞ்சம் அவசரப்பட்டு ஜூலையிலே ஆரம்பித்து கொடி பந்தல் முழுக்க படந்து ஆனால் பூக்களே வரல குளிர்காலம் ஆரம்பித்தாதான் நிறைய பூக்கள் வர ஆரம்பிக்கும் அதனால் ஆகஸ்ட் கடைசி இல்லை செப்டம்பர் நடுவில் விதைச்சோன்னா சரியாக இருக்கும் இந்த தடவை மொச்சையில் ஒரு ஹிட் எடுக்கணும்னு நாலு விதமான மொச்சை வாங்கி வச்சுருக்கிறேன் ஆனால் இன்னும் விதைக்கலை செப்டம்பர் தொடக்கத்தில் தான் விதைக்கலான்னு இருக்கிறேன் என்னோடய கனவு தோட்டம் பற்றி நிறைய நண்பர்கள் அப்டேட் எதிர்பார்த்துட்ருப்பீங்க எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இந்த வாரம் தான் உழுது முதல் விதைப்பாக சனப்பாக தக்க பூண்டு போட்டு விட்டுருக்கோம் இந்த வாரம் காய்கறி செடிகள் ஆரம்பிக்க பாத்திகள் பிடிக்க போகிறேன் விரிவான அப்டேட்டை அடுத்த வாரம் கண்டிப்பாக கொடுக்குறேன் பார்த்திங்கன்னா இன்னும் ஆடிப்பட்டம் சூடு பிடிக்காத மாதிரி தெரியும் நாற்றுகள் ரெடியாத வரைக்கும் அப்படி தான் தெரியும் எல்லாமே ரெடியாகி செடிகள்லாம் வச்சுட்டோம் அப்படின்னா சீசன் கலக்கட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக எல்லோரும் சீசன் கொண்டு போகணும் இந்த வாரம் அப்டேட் இவ்வளோ தாங்க அடுத்த வாரம் நிறைய செடிகளை நர்சரி ட்ரையிலேருந்து எடுத்து வைக்கணும் பூ விதைகளெல்லாம் எப்படி முளைக்குதுன்னு பார்க்கணும் மிச்சம் இருக்க பூ விதைகளை விதைக்கணும் கொடிகள் செல்லதாக ஆரம்பித்து விடணும் இதுதான் வர்ற வாரத்தோட சீசன் வேலைகள் உங்கள் சீசன் எப்படி போயிட்டுருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி